நியூஸ் உலகாட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் நிற்கிறது வேனிட்டி வேனுக்கு பக்கத்தில். வேனிட்டி வேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே புரியாது. கேரவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும். எஸ், சினிமா நடிகர் நடிகைகள் தொடங்கி அரசியல்வாதிகளோட மாநாடு வரைக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த கேரவேனுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். இதில் ரஜினி, கமல், விஜய், அஜித்னு தொடங்கி இந்த கேரவேனுக்குள்ள ஏறாத நடிகர் நடிகைகளே கிடையாது. அதே போல் அரசியல்வாதிகள் எந்த முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ இந்த கேரவேன் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பிரம்மாண்ட கேரவேனுக்குள்ளே இல்லாத வசதிகளே கிடையாது, அத்தனையும் உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டோர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அப்படிலாம் வரும்போது இது வந்து ரெண்டு ரூமாக மாறிடுது. இது தனியாக ஒரு ரூம், இது தனியாக ஒரு ரூம்னு சொல்லிட்டு இது ரெண்டு ரூமாக மாறிடுது. ஒரு பெரிய ஹீரோ அப்படிலாம் வரும்போது இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கீழே ஒரு சின்ன பலகை போடுறாங்க, பலகை போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மொத்தமாக ஒரே ரூம், ஒரு பிரம்மாண்டமான ரூமாக மாறிடுது. சென்னையில் முதன் முதல்ல இந்த கேரவேன் பிஸ்னஸை தொடங்கின வள்ளி தெய்வானை இங்கே என் கூட இருக்காங்க. அவங்க இது உள்ளுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குது, இதை எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுவோம். ஸோ கேரவேனுக்குள்ளே வந்தாச்சு, கதவை சாத்திடலாம். வெளியில் வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, உள்ளே ஏதோ ஊட்டி ஃபீலிங்கில் ஏசி அவ்வளோ சில்லுன்ட்டுருக்கு. சாத்தியாச்சு கதவை, உள்ளே போகிறோம். வள்ளி தெய்வானை இங்கே தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இதுன்னா கேரவேன் மாதிரியாக இருக்கு, ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச ஃபீலை கொடுத்துருக்கீங்க. என்னென்ன வசதிகள் இதுக்குள்ளே இருக்கு? இது வந்து ஒரு செலிப்ரிட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கான வேன். இதில் ஃபுல்லாக ஒரு ஃபுல் லெங்க் மிரர் இருக்குது, அடுத்தது ஃபுல் மேக்கப் மிரர் இருக்குது. இந்த மிரர்லையே இந்த லைட்ஸ் த்ரீ சைட்ஸும் லைட்ஸ் ஃபுல் பிரைட்டில், இதில் எல்லோ ஷேடு இருக்குது, ஒயிட் ஷேடு இருக்குது. ஆமாம், ஸ்விட்சஸில் ஸ்விட்சஸில் வந்து மாட்டிக்கலாம். இங்கே தான் ஸ்விட்சஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம், த்ரீ ஷேட்ஸும் வரும். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு டோன், ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேக்கப் போடுவாங்க. அப்போ நம்ம வேணால் எல்லோ டோன் மாற்றிக்கலாம், ப்ளூ டோன் மாற்றிக்கலாம், ஒயிட் லைட்ஸ் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ஃபர்டபுளான 360 degree ரொட்டேட்டிங் சீட்ஸ் இருக்குது. இப்போது வந்து லேடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒரு பக்கம் பண்ணுவாங்க, ஃபேஸ் மேக்கப் ஒரு பக்கம் பண்ணுவாங்க. அதனால 360 degree இதை ரொட்டேட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் எதுக்காக வச்சிருக்கீங்க? இது ஆக்சுவலாக ஃபோல்டபிள். நம்ம ட்ரெயின்லாம் பார்ப்போம்ல, சும்மா பார்க்கும்போது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஃபோல்டபுளாக அந்த வாலோடையே ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஏதாவது டைனிங் ஏதாவது வச்சு சாப்பிடணும், இல்லை அவங்களோட இம்பார்ட்டன்ட் பேக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னால் இதில் வச்சுக்கலாம். அதில் வெயிட் தாங்குற அளவுக்கு தான் இது இருக்கா? ஆமாம், ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கு. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, இன் பிட்வீன் அவங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும்போது அதர் ப்ராஜெக்ட்ஸுக்கான கமிட்மெண்ட்ஸு அதை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க, ஸ்டோரி நரேஷன் பண்ண வருவாங்க. அப்போ த்ரூ அவுட் த இது வந்து அவங்களுக்கு லேப்டாப் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு லேப் சப்போர்ட்டிங் இது வச்சுருக்கோம். அடுத்தது இது வந்து பெட் கம் சோஃபா, ஒரு ரெண்டு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஆப்போசிட்டில் ரெண்டு சேர்ஸ் போட்டுக்கலாம், படுத்துக்கலாம். இன் பிட்வீன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சீன்ஸ் இல்லைன்னா இங்கே வந்து படுத்துருவாங்க. இதுலேயே வந்து நம்ம இந்த கப் ஸ்டாண்ட் இருக்குது, ஏதாவது குடிச்சிட்டு நடுவில் வைக்கிறதுக்கு மாதிரி. ஏசி, இந்த மாதிரி ஏசி எல்லாம் வண்டியில் பார்த்ததே இல்லையே, வீட்டில் போடுற மாதிரி ஏசியை போட்டிருக்கீங்க? இது வந்து வேனிட்டி வேன்றதுனால இந்த மாதிரி ஏசி போட்டிருக்கோம். இது ஃபுல் பவர் பேக்கப் வந்து ஜென்ரேட்டர் ஆர் நம்மளை மாதிரியே வீடோட இபி சப்போர்ட்டட் தான் இது. நம்ம இது ரன்னிங் வேனில் நம்ம பார்க்க போகிறோம்ல, ரன்னிங் வேன் அதில் இது இருக்காது, அது வேற மாதிரி. இந்த வண்டி நிறுத்தி வச்சிருக்கிற வண்டியில பவர் சப்ளை இருந்தா மட்டும்தான் இது வொர்க் ஆகும். கரெக்ட், நிறுத்தி வச்சிருக்க வண்டியில மட்டும் இந்த ஸ்ப்ளிட் ஏசிஸ் நம்ம போடுறோம். சோ இந்த வண்டி அப்ப எங்கயுமே கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது, கொண்டு போய் நிறுத்திட்டா அவ்வளவுதான். ஆமா, பவர் கொடுத்தா மட்டும்தான் இதுல இருக்க எல்லாமே வொர்க் பண்ணும். ஸ்மால் இன்வெர்டர் பவர் சப்போர்ட்டும் இருக்கு, அதுக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்கு. அதுல வந்து மினிமமான லைட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜும் அண்ட் ஏசி வந்து பவர் இருந்தா தான் வொர்க் பண்ணும். கம்ஃபர்டபுளான ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, இதில் அவங்களோட ட்ரிங்க்ஸ் வேற என்ன ஃபுட் இது கொண்டு வருவாங்க, ஹோம் குக்டு கொண்டு வருவாங்க, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் வச்சுக்கலாம். இது ஒரு டெஸ்க்கு, அவங்களோட வேனிட்டி திங்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். அடுத்தது டிவி, இது ஃபுல்லாகவே வைஃபை ஓரியன்டு, என்ன வேணாலும் வந்து நம்ம வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கோம். அதில் என்ன இன் மீன் டைம் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஷோ கேஸ் பண்ணணும்னா இதை பண்ணி அதை டைம் என்டர்டைன் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் இது வந்து நம்ம அழகாக அழகுக்காக வச்சுருக்க ஷோ கேஸ்,
இது கூட என் ஹஸ்பண்ட் வந்து சூஸியா கரெக்டா ரொம்ப ரிமார்க்கபிளான திங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வாஷ்ரூம். அது ஒரு ஸ்மால் வாஷ் பேசன். அது பக்கத்துலேயே ஒரு அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மிரர் ஒன்று இருக்குது. ஹேண்ட் வாஷர் சொல்யூஷன், ஹெல்த் ஃபாசர். வீட்டில் எப்படி இருக்குமோ, ஒரு ஹோட்டல் ரூமில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே ஒரு மினியேச்சர் இருக்கிற ஸ்பேஸுக்குள்ளே கன்வீனியண்ட்டாக லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். லைட் எல்லாமே பார்த்தா ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? நாங்கள் வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே ரூஃப் எடுக்கும்போதே இந்த க்ரூவ்ஸையும் எடுத்துருவோம். க்ரூவ்ஸ் இந்த லைட்ஸ்க்கான பிளேசஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த க்ரூவ்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேனல் லைட்ஸ்னு செட் பண்ணுவோம். இது வந்து அதிகமாக பவர் இன்புட் எடுக்காது, ஆனால் நல்ல பிரைட்டான இது கொடுக்கும், லுக் கொடுக்கும், வெளிச்சமாக இருக்கும். வெளியே நீங்கள் எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் அது எப்போவுமே இதில் உள்ள வந்து எஃபெக்ட் ஆகாது. இந்த டோர் வழியா நம்ம ஏறி உள்ள வந்தோம். இந்த ரூமை பார்த்துட்டோம். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு, இதுதான் கனெக்டிங் ரூமா? ஆமா, இது ஓபன் பண்ணலாமா? ஆ ஷூர். இது வந்து இன்னொரு ரூம். சம்டைம்ஸ் செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது ரெண்டையுமே ஒரே ஆளே யூஸ் பண்ணுவாங்க. சூர்யா சார் மாதிரி ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது இதை அப்படியே இன்டர் கனெக்டடாக வச்சுருவோம். இந்த இது ஸ்டேர் கேஸையும் ஒரு இது போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவங்க ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அங்கிருந்து இது வரைக்கும் ஒரே ஆளே யூஸ் பண்ணுற மாதிரி. ஓ, இந்த பக்கம் ஒரு பெட் செட்டப் அப்படியே இருக்கு, அதே போல இதுலயும் இருக்கு. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா பிரெத் அண்ட் லெங்த் வைஸ் இது வந்து கூட இருக்கும். அந்த ரூம்ல இருந்த மாதிரியே ரெண்டு விண்டோஸ் இருக்கு. எங்கேயும் அந்த வால்லாம் வேற ஸ்டைல்ல இருந்துச்சு. இது பார்த்தா ஏதோ எனக்கு வந்து ஒரு ஊட்டியில இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு டிசைனா இருக்கு. இது என்ன என்ன வால் இது? இதுவும் லேமினேட்ஸ் மாதிரியே தான். இது ஸ்பெஷல் மெட்டீரியல்ல பண்ணது, இம்போர்ட்டட் இது வால். இந்த சைடுக்கு மட்டும் ஒரு கிரேட் லுக் கொடுக்கறதுக்காக இந்த சைடு மட்டும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு ஒரு வேன்லையும் ஒன்று ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே நம்மளுக்கு புது புது ஃபேப்ரிகேஷன் ஆர்டர்ஸ் கிடைக்கும். எங்களோட வண்டி ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டோர் எல்லாமே கூட வுட்டு தானே? இதெல்லாமே ஆமாம், இது எல்லாமே வுட். மேலும் வந்து இதெல்லாமே கார்வ்டு, கார்வ் பண்ணி நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸ்மூத் ஃபினிஷிங், ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மூத் ஃபினிஷிங், பிளாஸ்டரிங் பண்ணி அதை வந்து இம்போர்ட்டட் பெயிண்ட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம். ஆமாம், இது பெரிய ரெஸ்ட் ரூம். அதைபடி இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா, ফুল லெங்த் பஸ்ஸோட ফুল பிரெத்துக்குமான ரெஸ்ட் ரூம். ஒரு பெரிய வாஷ் பேசன், மேலே ஒரு ஓவர்ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அது ஒரு 350 லிட்டர்ஸ்க்கு மேலேயே பிடிக்கிற மாதிரி தண்ணி இருக்கும். கீழே இந்த கிளாசெட்லாம் யூஸ் பண்ணவொன்னே அதோட கிரே வாட்டர்ஸை கீழே கலெக்ட் பண்ண இந்த ரெஸ்ட் ரூமுக்கு கீழே ஒரு டேங்க், முன்னாடி இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு கீழே ஒரு டேங்க். அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுற மாதிரியான? அது எவ்ரிடே வி யூஸ் டு கிளீன் எவ்ரிடே. இந்த வண்டியில் இருக்கிற நிறைய விஷயங்களை பிரம்மாண்டத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்னும் வேறு வண்டிகள் இருக்குல்ல, அதையும் பார்க்கலாம். இந்த வண்டியும் செம்ம லக்ஸுரியாக தான் இருக்குது. என்ன, நம்ம அந்த வண்டியில் பார்த்ததை விட இதில் வந்து கிச்சன் ஒன்று இருக்கும் போலக்கு. அட்வான்ஸ்டாக இல்லை, கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வால் வந்து இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணி அங்கங்கே இதுக்காக ஸ்பெஷல் லைட்ஸ் நாங்கள் இதை டிசைன் பண்ணோம். தனித்தனி லைட்டு, இது தனித்தனி பீஸ் இது. இது எல்லாமே என் ஹஸ்பண்ட் டூ மச் இன்ட்ரெஸ்டட் இன் வால் டெக்கரேட்டிங். ஒரு ஒரு வேனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கணும்னு அவங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஆனால் டஃப்பான ஜாப் இது. ஜஸ்ட்டு ஒரு வால் பண்ணுறதை விட இது ஒரு ஒரு பீஸாக பண்ணி இதை கரெக்டாக அலைன் பண்ணணும். அந்த மாதிரி இதை இதில் எல்லா ஃபோட்டோஸ்லேருந்து ரொம்ப ஆர்டிஸ்ட்டே விரும்பி உள்ளேருந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இது வந்து ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டி. இந்த டிரைவரும் இந்த வண்டியும் தான் எப்போவுமே வரணுன்றுவாங்க அவங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கூல் லைட்ஸ் ரெண்டு மாதிரியான வேரியேஷன் நம்ம பண்ணலாம். பார்ட்டிபன் சார்லாம் அந்த எல்லோ லைட் தான் வேணும் பாரு அவர் மேக்கப் போட. அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபெசிலிட்டியை நம்ம எல்லா வண்டியிலையுமே வச்சுருக்கணும். இதுவும் டபுள் ரூம் வண்டி தான். இந்த ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் இது.
இது கொஞ்சம் பெரிய ரூமா தான் இருக்கும் போல இருக்கு. இதுலயும் ஷவர்லாம் இருக்கும் போல இருக்கு, குளிக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் போல இருக்கு. எப்பவுமே ஒரு பெரிய ரூம்ல ஷவர் இருக்கும். இதுல வாஷ் பேசின் வெளியே வந்துட்டதுனால உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரூம்லயும் ரெண்டு ஏசி எதிரில் இருக்கும், ஸ்டாண்ட் பை ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஸ்கீம் வந்து கோல்ட் அண்ட் ஹாஃப் ஒயிட். நம்ம முன்னாடி பார்த்தது க்ரீன் அண்ட் ஒயிட், இதில் வந்து கோல்ட் அண்ட் ஹாஃப் ஒயிட். இதே ஸ்கீம்லேயே இந்த வண்டி ஃபுல்லாகவே இருக்கும். இதில் அடிஷ்னலாக கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். இதில் அவங்க ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி ஏதாவது ரீஹீட் பண்ணுறது, டோஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். இருக்காங்களா இதை? இருக்காங்க. ஷாம் ஆர்டிஸ்ட் ஷாம், அப்புறம் வந்து ரஹ்மான் சார், அவங்க எல்லாமே வந்து அவங்களே குக் பண்ணிக்குவாங்க. கமல் சார் அவங்க எல்லாமே எப்போவுமே வந்து செஃப் கூடவே வருவாங்க, குக் பண்ணிக்குவாங்க. இது வந்து அந்த கிராசரிஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். இது கீழே ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. எல்லா வண்டியிலையுமே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் நாங்கள். இது ஒரு ரெஸ்ட் ரூம். இது ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக தான் இருக்கும், ஆனால் எல்லா அமெனிட்டிஸும் அதே தான். கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுல ஷவர் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுல பேசிக்கான அமெனிட்டிஸ் இருக்கும். வேனிட்டி வேன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, வசதிகளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ அடுத்து வர கேள்வி அப்படிங்கிறது வந்து, ஒரு வேனிட்டி வேனை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகபட்சமாக எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து எடுப்பாங்க, ஒரு நாளைக்கான வாடகை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? இந்த ஆர்டிஸ்டோட கால்ஷீட் பொறுத்து, அந்த படத்தோட லொக்கேஷன் பொறுத்து. இப்போ அவுட்டோர் போகிறதுன்னா 45 days ஒரே ஷார்ட்டில், இப்போ தாண்டிக்குடி ஒரு வண்டி போயிருக்கு, இனி 45 days அங்கேயே தான் இருக்கும். டெய்லியும் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு வருவாங்க, நிற்கிற இடத்துல லொக்கேஷன்லேயே நிற்கும். அங்கே வந்து தண்ணி மேலே இறப்பி கொடுத்துருவாங்க, கிரே வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் வாட்டர் வேன் கொண்டு வந்துடுவாங்க, வண்டி அங்கேயே நிற்கும். லொக்கேஷனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு எல்லோரும் பூட்டிட்டு சேஃபான இடத்துல வச்சு பூட்டிட்டு திருப்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் கால்ஷீட்டுக்கு போகும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆடுக்கு போகிறதுனா இப்போ ஏவிஎம், தாமிரா ஸ்டுடியோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோஸு, இல்லை மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஆடுக்கு எடுப்பாங்க. இப்போ ஆட்லேயே வந்து செட்டு போடுறதுக்காக அந்த டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அவங்க எடுக்கிறது வேறு வேன், இது செலிப்ரிட்டி வேன், அவங்க நார்மலான வேன் நான் காட்டுறேன். அது மாதிரி அவங்களுக்கான ஃபீஸிபிளான பட்ஜெட்டில் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா வசதியோடு இருக்கக்கூடிய இந்த டபுள் ரூம் இருக்கக்கூடிய இந்த வண்டியை ஒரு நாளைக்கு சென்னைக்குள்ள வாடகை அப்படின்னா எவ்வளோ? அது வந்து ஆர்டிஸ்ட் பொறுத்து. இப்போ சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 5500 இருக்கு எங்கள்கிட்ட. செலிபிரிட்டிஸ்க்கு 12500 வரைக்கும் இருக்கு. எல்லாத்துலேயுமே பேசிக் அமெனிட்டிஸ் அதே தான். லக்ஸுரி வைஸ், ஸ்பேஸ் வைஸ், உள்ளே இருக்கிற இன்டீரியர் புதுசாக இருக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணவன் தான் இப்போ நம்ம பார்த்தது. அதுக்கு வந்து இப்போ 12,000 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், ப்ளஸ் டிரைவர் பேட்டா. அந்த மாதிரி அந்த கேட்டகரி பண்ணிடுவோம் நாங்கள். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஹைஃபையான வசதி இருக்கிற ஒரு வண்டி நான் வாடகைக்கு, ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னைக்குள்ளே எனக்கு வாடகை அப்படின்னா எவ்வளோ? இதே வந்து நான் ஒரு கோயம்புத்தூரோ ஒரு மதுரைக்கோ எனக்கு வாடகைக்கு தேவை அப்படின்னா அங்கே என்ன சார்ஜ்? இந்த ஹையர் வந்து அதே தான் இருக்கும், ஆனால் அப் அண்ட் டவுன். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும், அந்த ட்ராவலிங் ஒரு ஹையர் வந்துடும். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிடும், அதுக்கான ரிட்டர்ன் ஹையர் இருக்கும், ஒர்க்கிங் ஹையர் ஒன்று. அப்படி தான், அது 1.5 வாடகை அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அபவுட் 15-17 இயர்ஸாலாம் எங்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால் ஒன்ஸ் ஒரு கிளையண்ட் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா வி நெவர் லூஸ் தெம். சென்னையில் ஒரு ஹைஃபையான ஒரு வண்டிக்கான வாடகை அப்படிங்கிறது எவ்வளோ? எல்லா செலவுகளும் சேர்த்து நான் சொல்கிறேன், டிரைவர் பேட்டா உட்பட 10-11,000. இதே மதுரைக்கு அப்படின்னா? மதுரைக்கும் அதே தான் ஹையர், ஆனால் அந்த ட்ராவலிங்கான ஹையர் அந்த 2 நாள். ஆமாம், இங்கிருந்து போகிறதுக்கான டீசல் அண்ட் வே எக்ஸ்பென்சஸ், டிரைவரோட பேட்டா, அது எல்லாமே. இதே வந்து சினிமா நடிகர்கள் தவிர அரசியல்வாதிகளுக்கும் போதா இந்த வண்டி? நிறைய போகுது. இப்போ திருச்சிக்கு சன்னாசிப்பட்டின்னு நம்ம கீழடி மாதிரியே ஒரு இடம் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஸ்டாலின் சார் வந்தாங்க, இவங்க உதயநிதி ஸ்டாலின் சார் வந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ரோட்டோக்கால் படி முத நாளே போயிடும்,
முதல் நாளே போய் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி என் டிரைவருக்கெல்லாம் பேட்ச் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அங்கே வந்து அந்த வண்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அடுத்த நாள் தான் ரெனியூ பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி சைனா பிரசிடென்ட் வந்தாங்க மோடிஜிக்கு, மாமல்லபுரம் வந்தாங்க. அப்போ வந்து இந்த வண்டி தான் போச்சு. நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் வெண்டர், அதனால் மோடிஜி வந்தாலும் இது இது சிஎம் பிஎம் அவங்க யார் வந்தாலுமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணோம். நடிகர்களுக்கு அனுப்பும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா உள்ள? அது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நாங்களும் ரொம்ப பண்ணுறதில்ல. இப்போ இதுவே ஒரு கேம்புக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா, இப்போ 3.5 மந்த்ஸ் ஆந்திரா ஒரு கான்டெஸ்ட் பண்ண ஒரு எம்பிக்காக போச்சு, ஒரு சிங்கிள் ரூம் வண்டி, அதுக்குள்ளே அவங்களோட இதெல்லாம் ஒட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணாங்க. அது எது மாதிரி வேணுமோ, அதாவது இப்போ ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு நம்ம அது மாதிரிலாம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் எடுக்கும்போது நம்ம அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தருவோம். கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிட்டு உள்ள ஸ்டிக்கர்ஸ், அவங்களோட எம்ப்ளம் பண்ணுறது, வெளியே பெயிண்டிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். திருப்பி அவங்க எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பழைய மாதிரியே அவங்க பண்ணணும், அதுக்காக ஒரு காஷன் டெபாசிட் வாங்கிக்குவோம். அது மாதிரி எங்களோட லேபர்ஸ் வச்சு நாங்களே ரீமாட் மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரியே பண்ணிக்குவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது, கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு உள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கான வண்டி. ட்ராவல் பண்ணுறதுக்குன்னே ஒரு வண்டி வச்சுருக்கீங்கள, அந்த வண்டியும் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இது வந்து ட்ராவலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேரவன். இந்த கேரவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக ட்ராவல் பண்ணுறதுனா கூட பயன்படுத்தலாம். அதுக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கேரவேன், கேம்பர் வேன்னு சொல்லுவோம். இது தான் நாங்கள் டூருக்கு அனுப்புறது. இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வாஷ்ரூம் இருக்குது, இதில் ஒரு சைடு ஷவரும் ஒரு க்ளாசட்டு, ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஷவர் இருக்குது. வெளியே வந்தால் ஒரு ஃபுல் சைஸ் மிரர் ஃபார் மேக் ஓவர் அண்ட் ட்ரெஸ் அப்காக. இது ஒரு டபுள் காட் பெட்டு, கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஜேர்னி அப்போ ரெண்டு பேர் படுத்துட்டு போகிறதுக்கு வசதியான பெட்டு. இங்கே ஒரு மிரர் இருக்குது, இது ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட் ப்ளோயர்ஸ் அண்ட் லைட்ஸ் இருக்கும், நைட்டில் கூட உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா ப்ரைட்டாக தெரியும். இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸும், இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ், வைஃபைக்கான கனெக்ஷன்ஸ் அதெல்லாமே இங்கே கீழே வந்துடும். இதில் ஒரு 2-3 டேஸ் அப்படி போகிறவங்களுக்கு இங்கே வந்து லாஃப்ட் இருக்கும், இதில் அவங்களோட ட்ரெஸ் அண்டு பெட்ஸ் அந்த மாதிரி தேவையானது இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது அடியில் இந்த டபுள் காட் பெட்டுக்கு அடுத்தது ரெண்டு ரெக்லைனிங் சீட்ஸ் இருக்குது, இது வந்து கம்ப்ளீட்லி புஷ்பேக் சீட்ஸு, மோட்டரைஸ்டு சீட்ஸு. இதுக்கு அடுத்தது ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கான இந்த சோஃபா, ஆப்போசிட்டில் அது மாதிரி ரெண்டு பேர் உட்காரத்துக்கான சோஃபா, நாலு பேர் இதில் ஆக்குபை பண்ணிக்கலாம். அடுத்தது இது ரெண்டையும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ளெக்சிபிளாக பண்ணி இதில் ரெண்டு பேர் படுத்துக்கிற மாதிரி குஷன்ஸும் நம்ம போட்டு படுத்துக்கலாம். ஆக மொத்தம் இதில் ரெண்டு பேர், ரெக்லைனிங் சீட்ஸில் ரெண்டு பேர், பெட்டில் ரெண்டு பேர், ஆறு பேர் ஆக்குபை பண்ணிக்கலாம். இல்லைனா உட்காந்துக்கிறதுனா 7 பேர் உட்காந்து சீட்டிங் ட்ராவல் பண்ணலாம். மாதிரியான கம்ஃபர்டபுள் சோஃபா இருக்குது, இதுக்கு சைடில் மேகசின் ரேக்ஸ் இருக்குது, இதில் வைஃபை பாயிண்ட்ஸ் இருக்குது, கீழே சார்ஜ் பாயிண்ட்ஸும் இருக்குது. இதுக்கு மேலே ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் அண்டு டிவி அண்ட் ஸ்பிளிட் ஏசி இருக்குது, இது வந்து ஜென்ரேட்டர் சப்போர்ட்டிங் ஸ்பிளிட் ஏசி. நம்ம வண்டி நிறுத்தினோன்னு வண்டியோட ஆட்டோ ஏசி நின்றுடும், இது வந்து ஜென்ரேட்டர் வச்சு சப்போர்ட் பண்ணி நம்ம இந்த ஏசியை ஓட்டிக்கலாம். இதில் ஃபுல்லாகவே நைட் டைம்ஸில் பேனல் லைட்ஸ் இருக்குது, அதோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்குது. ஆல் லைட்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு நைட்டில் கர்டன்ஸ் போட்டிருக்கும் போது உள்ள மட்டும் பிரைட்டான லைட்டிங் கிடைக்கும். இங்கிருந்து இன்டர்காம் இருக்குது, அலாம் இன்டர்காம் எல்லாமே இதிலருந்தே இருக்குது. லைட்டோட டிம் பண்ணிக்கலாம், லைட்டை டிம் பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து ஏசியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இது எப்போவுமே காட்டிக்கிட்டே இருக்கும் வெளியே என்ன டெம்பரேச்சர், இப்போ உள்ளே என்ன டெம்பரேச்சர்ன்றது. இது வெளியே இருக்க டெம்பரேச்சர் 37 டிகிரிஸ், இப்போ உள்ளே இருக்கிறது வந்து 19க்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே
இந்த கபோர்டில் மேலே காஃபி மேக்கர் இருக்கு, மேலே காஃபி மேக்கர் ஸ்டோரேஜ் பிளேசஸ் இருக்கு. அடுத்தது இதில் மைக்ரோவன் அண்ட் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஏசி அண்ட் ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோவன், காஃபி மேக்கர் அதெல்லாமே வந்து வண்டி நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் ஜென்செட் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த வண்டியில் 7 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் வந்து இதுக்கு 70 ரூபீஸ் பர் கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுறோம், ப்ளஸ் டிரைவர் அண்ட் கோட்ரைவரோட பேட்டா. ஒரு நாளைக்கு மினிமம் 250 கிலோமீட்டர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறோம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.